பிரார்த்தனையா? சோக செய்தி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். அன்னை செய்தி, நீலா துயரத்தில் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் தேமுதிகவின் தொண்டர்களையும் வீழ்த்தியிருக்கிறார். அவருடைய மறைவு செய்தி வெளியாகியிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் காலமான இருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது, அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இரு தினங்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் காலமாகியிருக்கிறார். அரசியல், சினிமா என கோடிக்கணக்கான இதயங்களின் அன்பை பெற்றவர் தன்னுடைய 71வது வயதில் காலமாகியிருக்கிறார். கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரர், அசாத்தியமான துணிச்சலுக்கு சொந்தக்காரர், பல சவால்களை பல தடைகளை எதிர்கொண்டவர், சினிமா அரசியலில் பல வெற்றிகளை சுவைத்தவர், தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியவர். தன்னுடைய 71வது வயதில் காலமாகியிருக்கிறார். அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் மியாட் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் மூலமாக வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில வருடங்களாகவே அவருடைய உடல்நிலை என்பது குன்றிய நிலையில், கடந்த மாதம் மிக மோசமான நிலையில் அவருடைய உடல்நிலை இருந்த சூழலில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் இறந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிகாரப்பூர்வ மருத்துவமனையின் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. மீலா துயரத்தில் ரசிகர்களை ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இதை பார்க்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியிருக்கிறார். 71 வயதில் அவர் காலமாகியிருக்கிறார். 1952 மதுரை மாவட்டத்தில் அவர் பிறந்தார். பள்ளி படிப்பை 10ஆம் வகுப்போடு நிறுத்தி அதன் பிறகு சிறு சிறு வேலைகளை பார்த்து திரைத்துறையில் தன்னுடைய முத்திரையை பதிர்த்தார். 1990 2000 ஆண்டு அந்த 10 ஆண்டு காலம் திரைவானில் ஜொலித்தவர், தனக்கென தனி படையை உருவாக்கியவர். திரை நடிகராக மட்டுமின்றி சமூகத்துக்கான அவருடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர் முன்னெடுக்காத போராட்டங்கள் என்பதில்லை, அவர் செய்யாத சேவை என்பதில்லை. விஜயகாந்த் ஒரு சகாப்தம். அவருடைய 71 ஆண்டு கால வாழ்வென்பது அரசியலிலும் சரி, சினிமாவிலும் சரி, அவரைப்போல் மீண்டும் ஒருவர் உதயமாவதற்கு மிகப்பெரிய காலம் எடுக்கும் என பலரும் சொல்ல கேட்கிறோம். ஆயிரத்து 1952 ஆகஸ்ட் 25 தென்னகத்திலிருந்து ஒரு கருப்பு வைரம் உதயமானது. தமிழகம் இந்திய எல்லையை கடந்து உலகம் முழுவதும் ஒளிவீசிய அந்த கருப்பு வைரத்தின் அஸ்தமனம் இன்றைய தினத்தின் காலை பொழுதில் நடந்திருக்கிறது. 71 வயதில் கருப்பு வைரம் தன்னுடைய ஒளியை குறைத்து கொண்ட மங்கிய ஒரு சூழல் பார்க்கிறோம். தன்னுடைய அஸ்தமனம் 71வது வயதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்திருக்கிறது.
மியாட் மருத்துவமனையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது ஆம்புலன்ஸ் மூலமாக வீட்டுக்கு எடுத்து செல்லப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. கொரோனா வழிகாட்டு நடைமுறை என்பது நடைமுறையில் இருக்கிறதா, பின்பற்றப்படுகிறதா, என்னென்ன வகையான விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது என்பது போன்ற தகவல் அடுத்தடுத்து வெளிவரும். அவருக்கு அஞ்சலி செலுத்த ரசிகர்களுக்கு எந்தெந்த வகையிலான கட்டுப்பாடுகள் இருக்கும் என்பது போன்ற தகவல்கள் அடுத்தடுத்து கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.